நீ சுதுவது என்ன சரஞ்சரமாய் பாய்வது என்ன சரஞ்சரமா பாய்தா சுத வியாகரம் கட்ட மனுஷனா இருக்கற பொம்பளை குடிக்கறாங்களோ இந்த பக்கம் நீ வரலாமா யாரு இந்த ஸ்வரூப ராணிக இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க இவளுங்க குளிக்கறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமுத்திட்டு வர்றமாக்கு ஆஹா உன்ன பத்தி எனக்கு தெரியாது நீ நான் குளிக்கலயே வந்து பாக்குற ஆளாச்சு எங்க இந்த பக்கம் வந்து வியாகரம் சொல்லு பாக்கல ஏன் காரணம் சொல்ல முடியாதாக்கு எனக்கு ரொம்ப நாளா தண்ணியில சைக்கிள் விட்டு பார்க்கணும்னு ஆசை அத விட்டேன் ஏய் உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டியிருக்கு பந்தமா பானை கழுவுறமா தண்ணி தூக்குறமானு போறாங்கடி ஏமாறாதா யானக்கா இந்த தண்ணி ஏவள ருசியா இருக்கு தெரியுமா ஆருக்கு தெரியும் வேகரம் சொல்லி தெரிஞ்சுக்கற எங்க ஊர் ஆளந்தர மேல வரதுனால தான் இவ்வளவு ருசியா இருக்கு ஏன் சொல்ல மாட்டே டே நீதான் பூளமேட்டுக்காரன கல்யாணம் பண்ணவளாச்சு சொல்லாமையா இருப்ப இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க இந்த தண்ணி எங்க ஊர் மாதம்பட்டி மேல வரதுனால தான் இவ்வளவு ருசியா இருக்கு வேணா என் ரூட் கார் கேட்டு பாரு யானுங்க அங்க என்ன நாடா ஆமாண்டி நீ பிறந்தது ஒரு ஊரு அதுக்கு ஒரு பேரு அது மேல வருதா இந்த ஆறு அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா அடியே நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அங்க பாரு அஞ்சாட் போர் மோட்டர் திறந்து விட்டு மாதிரி சல்லு விடுறானுங்க உங்க பாட்டி பேரு தான் புஷ்பான்னு எனக்கு தெரியாது ரேஷன் கார்டுல புஷ்பான்னு பேர் இருந்தது அதான் கூப்பிட்டுட்டேன் புஷ்பாங்கிற பேர் இருந்தா கூப்பிட்டுதா இல்ல உங்க பேரு புஷ்பான்னு நினைச்சு கூப்பிட்டுட்டேன் என் பேரு என் பேரு புஷ்பாவா இருந்தா கூப்பிடுவியா இனிமே கூப்பிட மாட்டேன் இனிமே கூப்பிட மாட்டேன் இந்த வேலை எல்லாம் வேண்டாம் இனிமே கூப்பிடுறதா இருந்தா செங்கமலோ லட்சணமா கூப்பிடு அதான் என் பேரு சரி அது என்ன கையில பூவு கொடு ஒரு பொண்ணு கையில ஒரு ஆம்பளை பூ கொடுத்தா என்ன அர்த்தம் எனக்கு தெரியாதுங்க ஐயோ இந்த இத தின்னுட்டு மூணு சுத்த சுத்தி சாமி கும்பிடு புரியும் இப்படி சரி செங்கமலம் 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 இத பார் நீ கொடுத்த பூவை தலையில வச்சுக்கிட்ட இதுக்கு என்ன அர்த்தம் பத்து மாசம் சமந்து பெத்து வளர்த்து நல்லா இருக்கட்டுமே கல்யாணத்தை பண்ணி வச்சா புது பொண்டாட்டி வந்த உடனே சத்திரத்துல போய் படுன்னு துரத்தி விட்டுட்டா என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இந்த ஊர்ல கஷ்டப்படுறாங்களோ இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா இது என்னடா இது புது கதையா இருக்கு எங்க அம்மா ராத்திரி பாத்துட்டு சொன்னா அதான் சொன்ன நம்ம ஊருக்குள்ள ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டா போதும் உடனே கண்ணு மூக்கு காது வச்சு பேச ஆரம்பிச்சிடுவீங்க அட இல்லாம புகையாது அல்லாம குறையாது அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க இந்த கிழவனுக்கு ஒரு பழக்கம்யா ஒரு பழமொழியை தெரிஞ்சு வச்சுக்குவானுங்க எங்க போனாலும் அதை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க ஜாதி சனம்னு ஒண்ணு இருக்குல்லப்பா பத்து குடியானவங்க மத்தியில நம்ம ஊருக்குள்ள அப்பனும் மகளும் எப்படி நடந்துக்கிறாங்க இது அவங்க கேள்விப்பட்டா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அட சென்னியப்பா வாய்க்கால ஓடுற தண்ணிய வரப்புல வெட்டி விட்டா பாத்தியில பாயாமல இருக்கும் அது காஞ்ச மண்ணு கப்புன்னு இழுத்துருச்சு அதோ வரப்ப வெட்டி விட்டேன் வராம்பாரு நில்டா ராத்திரி போற மண்டபத்துல வைதேகி வைதேகி எழுதி வைக்கிறேன் என்னடா அர்த்தம் அட பேசண்டா பாத்தியா நாம எவ்வளவு மரியாதையா கேட்டோம் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பாரு அம்மா அம்மா வைதேகி ஐயோ என்ன பாரு ஒரே காயமா இருக்கு ஒண்ணு இல்லம்மா சாராய கடையில உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசிட்டம்மா அவனை நான் அடிச்சிட்டம்மா எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா அதனால அந்த நாலு பேரும் என்னால திருப்பி அடிக்க முடியலம்மா பேசுறவங்க பேசிட்டு போட்டும்பா நீங்க அவசரப்பட்டு அம்மா நாம தான் அந்த சாமியை தினமும் கும்பிடுறோமே
அந்த கடவுளுக்கு நம்ம மேல மாத்திரம் ஏமா எப்படி ஒரு ஓர வஞ்சன? சாமி, இத பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்ல பேசினது இல்ல. உங்க பாட்டு மட்டும் கேட்டு ரசிச்சிருக்கேன். இதுக்காக கண்ட இடத்துல எல்லாம் வைதேகி வைதேகி நீ ஏன் பேரை எழுதி வச்சிருக்கீங்க? இத பாருங்க. நீ ரொம்ப புத்திசாலித்தனமா ஊருக்குள்ள பேசாம இருக்கலாம், ஆனா ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசுறாங்க தெரியுமா? ஒரு பொம்பளையோட பழகி இருந்தேனா அத பத்தி உனக்கு தெரியும். நீ காட்டு மிராண்டித்தனமா ஊருக்குள்ள சும்மா சுத்திரம் தானே, உனக்கு எப்படி தெரியும் ஒரு பொண்ணோட மனசு? நீ செஞ்ச இந்த காரியத்தினால எங்க அப்பா விஷம் குடிக்க போயிட்டார். அவர் செத்ததுக்கு அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேரோட உயிர் போக காரணமா இருக்கிற நீ ஊம மாதிரி பேசாம உட்காந்துருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். இதுவரைக்கும் இந்த ஊருக்குள்ள யார்கிட்டயும் பேசினது இல்ல, ஆனா இப்ப நீ பேச வச்சிட்டமா. அடுத்தவங்க மனசு புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை எழுதலம்மா. என் மனசுல இருக்கிற புண் ஆறணுங்கிறதுக்காகத்தான் இதை எழுதுறேன். சத்தியமா சொல்றேன், உன் பேர் வைதேகின்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வைதேகியை பத்தி உனக்கு தெரியாதுமா?